வெல்கம் பேக் டு தி பெஸ்ட் மம்மி சேனல். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கும் வந்து ஒரு திருவிழா விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் ஊரில் திருவிழா வந்து 7 நாள் நடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து 3வது நாள், அதாவது day 3. சப்போஸ் நீங்கள் அந்த செகண்ட் டே விலாக் பார்க்கலாம், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து day 3, அதோட என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படி பண்ண போகிறாங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இன்றைக்கி என்னென்னா, பக்காசுரனுக்கு சோறு அரையிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்தீங்களா, இதை இப்போ பார்க்குறீங்க பாருங்கள், இவர் தான் பக்காசுரன். இந்த ரொம்ப ஸ்பெஷலான செல்லை இது வந்து ஒரே மரத்திலே செஞ்சது, அது எங்கள் ஊர்லேயே இருந்த மரத்தை கட் பண்ணி செஞ்சது. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், பயமாக தான் இருக்கும், ஆனால் பார்க்க ஒரு அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் நான் இன்றைக்கும் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா ரொம்ப பெரிய கதை. இதெல்லாம் வந்து நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வந்து பசி பசின்னு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, அவர் வந்து பசி பசின்னு கேட்டுகிட்டே வருவார். அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றதுக்காக நம்மளை வந்து வீட்டுக்கு மதியானம் வந்து சாமி கும்பிட்டோம் இல்லையா, அந்த வீடியோ பார்த்து முன்னாடி நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நம்ம வீட்லேயும் அதேமாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம். ஸோ அந்த எல்லார் வீட்டிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவருக்கு வந்து அவர் பசி தீக்கணுன்றதுக்காக சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து இந்த மகாபாரத்தில் நடக்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் அந்த இதெல்லாம் நடக்கும். அந்த வீடியோவை நான் லிங்க் பண்ணியிருக்கேன் பின்னாடி. ஒரு இந்த நாடகம் மாதிரி நடக்கிறது எல்லாமே, நடிக்கிறது யார், நாடக நடிகர்லாம் கிடையாது, எங்களுடைய ஊர்க்காரங்க தான் அதுமாரி நடிக்கிறவங்க. Best.